வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இதுனும் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றது தமிழ்நாட்டில் எங்ககிட்ட இருக்க மிக முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய எமர்ஷன் அப்படின்ற கம்பெனியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான வேலைவாய்ப்பு தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கான வேலைவாய்ப்புகளை நீங்கள் பெறுறதுக்கு. இந்த கம்பெனி பேர் எமர்ஷன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான் இந்த கம்பெனியோட பேர். இந்த கம்பெனியில் என்னென்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 வால்ஸ், நம்பர் 2 மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், நம்பர் 3 வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், நம்பர் 4 அசம்பிளி எக்யூப்மெண்ட்ஸ், நம்பர் 5 பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ், நம்பர் 6 பார்த்தீங்கன்னா சேஃப்டி சிஸ்டம், நம்பர் 7 பார்த்தீங்கன்னா சாலனைட் அண்ட் நிமாட்டிக் கண்ட்ரோல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய முன்னணி நிறுவனமாக இருக்காங்க. இந்த நிறுவனத்தில் தான் 50 காலி பணியிடங்கள் அப்படின்றது உங்களுக்காக நிரப்பதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பதிவு செய்கிறேன். என்ன படித்தவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னா, ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் முடித்தவங்கள தான் இவங்க எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஐடிஐ படித்தவங்கள, ஐடிஐயில் என்ன ட்ரேடு நான் படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐடிஐயில் எனி ட்ரேட், ஐடிஐயில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் வேணால் படிச்சிருக்கலாம், அதில் நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயில் இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குமே எடுக்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க. மாதச்சம்பளம் அப்படின்றது எவ்வளவு வழங்கப்படும் இந்த வேலைக்குன்னு கேட்டிங்கன்னா, 12,000 ரூபாய் அப்படின்றது 12,000ன்றது உங்களுக்கு மாதச்சம்பளமாக வழங்கப்படும். சேலரி இல்லாமல் இங்கே என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் டைம் பார்த்திங்க, ஓட்டி பார்த்திங்கன்னா அதுக்கான பேமெண்ட் அப்படின்றது சம்பளம் இல்லாமல் தனியாக வழங்கப்படும். ஃபுட்டு ஃபெசிலிட்டி அப்படின்றது இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த வயதுலேருந்து எந்த வயது வரை இருக்கிறவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்கன்னா, 18-25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆண்களுக்கான வேலைவாய்ப்பா பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்றத தெளிவாகவே நான் பதிவு செய்கிறேன். இந்த கம்பெனியோட ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐடிஐ கேண்டிடேட்ன்றதால கண்டிப்பாக டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்றத இவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஓஎம்ஆர் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, அதாவது காரம்பாக்கம் அப்படின்ற ஏரியாவில் தான் இந்த கம்பெனி அப்படின்றது இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய காரம்பாக்கத்தில் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் இந்த கம்பெனி இருக்குது அப்படின்றத பதிவு செய்கிறேன். இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் யாரை காண்டாக்ட் பண்ணணும் இந்த வேலைக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோட லாஸ்ட்டில் எண்டிங்கில் கடைசியில் இந்த கம்பெனியோட ஆத்தரைஸ்டு ரிக்ரூட்டரோட காண்டாக்ட் நம்பர் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், எந்த டேட்டில் எந்த டைமில் இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான தகுதியின் அடிப்படையில் இன்டர்வியூ செய்யப்பட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலில் பதிவு செய்யக்கூடிய அத்தனை வேலைவாய்ப்பு தகவல்களுமே அந்த நிறுவனத்தோட ஆத்தரைஸ்டு ரிக்ரூட்டர் நம்மக்கிட்ட நேரடியாக கொடுக்கறதால மட்டும்தான் பதிவு செய்கிறோம். எனவே இந்த வீடியோவை பார்த்துட்டு வேலை தேடி போகிற நீங்கள் வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையும் 1 ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம். உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படின்றத பதிவு செய்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.